வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வகுப்பை ஒரு விளையாட்டோட தொடங்கலாமா? இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு உங்கள்ல இருந்து 15 பேர் வரணும். அவங்களில் 7 பேர் விளையாட்டை விளையாடுறவங்களாகவும், 7 பேர் நடுவர்களாகவும், ஒருவர் நேர கண்காணிப்பாளராகவும் பங்கேற்கணும். இப்போ திரையில் காட்டப்பட்டிருக்க மாதிரி ஒன்னோடொன்று தொடாத 7 வட்டங்களை வரையணும். வட்டத்திற்கு ஒருவர் வீதம் 7 பேர் 7 வட்டங்களில் நிற்கணும். இப்போ உங்களுடைய கைகளில் ஒரு பந்தையோ அல்லது காகித சுருளையோ கொடுப்போம். அந்த பந்தை நீங்கள் மேலே தூக்கி போட்டு கீழே விழாமல் உங்கள் கையில் பிடிக்கணும். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் 60 நொடிகள். விளையாட்டு தொடங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 60 புள்ளிகள் கொடுக்கப்படும். அந்த பந்தை நீங்கள் கைகளில் பிடிக்காம தவற விட்டு அது உங்கள் வட்டத்துக்குள்ளேயே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகள் குறைக்கப்படும். அந்த பந்து யாருடைய வட்டத்திலையும் விழாம வெளியே விழுந்துருச்சுன்னா 10 புள்ளிகள் குறைக்கப்படும். அந்த பந்து அடுத்தவருடைய வட்டத்தில் விழுந்துருச்சுன்னா நீங்க ஆட்டத்தை இழந்தீர்கள். இந்த விளையாட்டை ஒவ்வொருத்தரும் விளையாடுறப்ப கண்காணிக்கிறதுக்கு 7 நடுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, 7 7 நடுவர்களும் கண்காணிக்கணும். எடுத்துக்காட்டாக, முதல் வட்டத்தில் இருக்கிறவரை முதல் நடுவர் கண்காணிக்கணும். நேர கண்காணிப்பாளராக இருக்கிறவர் விளையாட்டு தொடங்கக்கூடிய நேரத்தையும் விளையாட்டு முடிகிற நேரத்தையும் அறிவிக்கணும். விளையாட்டின் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருந்த வட்டம் உங்கள் ஒவ்வொருவருக்கான தனிவெளி. வட்டத்தின் வெளியே இருந்த இடம் உங்கள் அனைவருக்கும் பொதுவான பொதுவெளி. ஒவ்வொருவரின் தனிவெளியும் அவர்களுக்கு மட்டுமே உரியது. அதில் மற்றவர்கள் நுழையக்கூடாது. எனவேதான் உங்களுடைய பந்து மற்றவர்களுடைய தனிவெளியில் விழுந்த பொழுது நீங்கள் ஆட்டத்தை இழந்தீர்கள். பொதுவெளி அனைவருக்கும் பொதுவானது. அதில் அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமை மற்றவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது. எனவேதான் உங்களுடைய பந்து பொதுவெளியில் விழுந்த பொழுது நீங்கள் 10 புள்ளிகளை இழந்தீர்கள். உங்களுடைய தனிவெளியில் மற்றவர்கள் அத்துமீறி நுழையாமல் காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அதிலிருந்து நீங்கள் தவறுகிற பொழுது உங்கள் தனிவெளி சிதைந்து இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. எனவேதான் உங்களுடைய பந்து உங்களுடைய வட்டத்திலே விழுந்தால் 5 புள்ளிகளை நீங்கள் இழந்தீர்கள். இது விளையாட்டுதான். ஆனால் விளையாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் கூட நாம் மற்றவர்களின் தனிவெளியில் நுழையவோ மற்றவர்கள் நம்முடைய தனிவெளியில் நுழைய அனுமதிக்கவோ கூடாது. அப்படி என்றால் தனிவெளி என்றால் என்ன? ஒருவரின் தனிமையும் அவரின் உணர்வும் உடமையும் மற்றவர்களின் குறுக்கீட்டிற்கு ஆளாகாமல் இருக்கும் நிலையைத்தான் தனிவெளி என்கிறோம். தனிவெளியை ஆங்கிலத்தில் பிரைவசி என்பார்கள். அந்த தனிவெளி ஓர் இடம் மட்டுமல்ல, அது ஓர் உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையை மற்றவர்கள் மதிக்க வேண்டும். அதில் அத்துமீறி நுழையக்கூடாது.